நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் திருமணியின் வணக்கங்கள் லாஸ்ட் டைமு சசிகுமாரையா கூட பேசும்போது அவர் கேட்டார் வாரத்துக்கு ஒரு தடவை பேசுனா ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் கூட கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு ரெண்டு தடவை பேச முடியுமா அப்படின்னு கேட்டாரு ஸோ அவங்க வேண்டுகோள் கிணங்க இந்த வாரத்திலேருந்து இந்த நம்ம தொழில்நுட்ப சுரங்கம் வந்து வாரத்தில் ரெண்டு முறை வரும் ஒரு முறை வந்து வெள்ளிக்கிழமை இன்னொரு முறை திங்கக்கிழமை ஸோ இது வந்து ஒரு ட்ரையல் பேசிஸ்ல போட்டு பார்க்கறோம் என்னால் முடிஞ்சா பண்றேன் கொஞ்சம் ரொம்ப நெருக்கடி அதாவது ஒர்க் நிறையா வந்துருச்சுன்னா மேபி ஐ ஹாவ் டு ரெடியூஸ் இட் பட் ஆனால் இப்போதைக்கு ஒரு ஃப்ரீக்குவென்சியில் டூன்னு வச்சு பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிருக்கேன் ஸோ ஹோப்லி லெட் ஹவ் இட் கோஸ் ஸோ இன்னைக்கு நம்ம போனட பேசின டாபிக்கோட ஒரு கண்டினியூவேஷன் மாதிரி சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன் போன நம்ம டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேட்டிருப்பீங்க நீங்க அதாவது இந்த ஃபேக் நியூஸ் செய்திகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அது மெயினாக நான் வந்து இணையதளத்தையே பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இணையதளத்தில் இல்லாம மற்ற மீடியாஸ்லயும் அதாவது இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதுலேயும் நிறைய வருது அது அந்த ஆங்கிள் ஒன்று பேசணும் அது சரியா போன தடவை பேச முடியல ஸோ இந்த தடவை அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது தவிர அவர் ஒரு கேள்வி கேட்டார் அதாவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இது வந்து வெளிநாடுகளில் தான் நடக்குமா இல்லை நம்ம நாட்டிலையும் இது பொருத்தமானதா அப்படின்ட்டு ஸோ இன்னைக்கு உள்ள பகுதியை வந்து கம்ப்ளீட்டா நம்ம தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்களை பற்றி தான் நான் பேச போறேன் சரிங்களா ஸோ சரி முதல்ல இந்த இணையதளத்துலயும் இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு உள்ள மெயின் வித்தியாசம் என்னன்னு சொல்றேன் கண்ட் வைஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலர் அப்ஜெக்டிவ்ஸ் தான் அதாவது அங்கே வந்து கிளிக் வேணும்னு சொல்லுவாங்க இங்கே எப்படின்னா அந்த லைக்கு கேட்பாங்க ஃபேஸ்புக்குனால் லைக்கு நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் சிமிலர் டு கிளிக் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயம் இந்த சோசியல் மீடியாவில் என்னன்னா ஃபார்வேர்ட் பண்றது ஃபார்வேர்டு மெசேஜஸ் ரொம்ப அதாவது உங்களுக்கு வர்ற மெசேஜ் நீங்க இன்னொருத்தருக்கு அனுப்பி வைக்கிறது ஸோ இதுதான் அந்த ஃபார்வேர்டுன்னு சொல்றது ஸோ இது ரெண்டும் முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் பொய்யான செய்திகள் ப்ராபிகேட் பண்றதுக்கு சரிங்களா ஸோ முதல்ல ஒரு ரெண்டு ரெண்டு விஷயத்த சொல்றேனே ரீசெண்டா நடந்த சமீப காலத்துல நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒண்ணு சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் ரைஸ்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஏகப்பட்ட மெசேஜஸ் மீடியா மீடியால இந்த சோஷியல் மீடியால பிளாஸ்டிக் ரைஸ் வருது வருது எல்லாரையும் ஏமாத்துறாங்க அந்நெசசரி சும்மா மக்களை பீதி அடைய வைக்கிறது இதெல்லாம் பிளாஸ்டிக் ரைஸ்ன்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நீ இன்னும் உங்களுக்கு பிளாஸ்டிக் ரைஸ் இருக்குமா இருக்குமான்னு நீங்கள் உங்கள் சந்தேகமாக இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் பிளாஸ்டிக் ரைஸ்ன்னு ஒன்றுமே கிடையாது அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இப்போ நீங்கள் பேசிக்காக யாராவது இப்படி ஏமாற்றணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் ஏமாந்தால் தான் அவங்கள ஏ அவங்களால் ஏமாற்ற முடியும் அவங்க சரிங்களா அதை மட்டும் நினச்சிக்கோங்க நான் அவங்க ஏதாவது சொல்கிறத சொல்லிட்டு போட்டு நீங்கள் பாட்டுக்கு நியூஸில் விடணும் நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி ீங்களே அப்பதான் அவங்களுக்கு பலம் வந்துடுறது சரிங்களா இப்போ இந்த பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி நீங்க நினைச்சு பாருங்க எந்த பிளாஸ்டிக் ஆகுது ரைஸ் அளவுக்கு அதாவது நம்ம அரிசி அளவுக்கு வெயிட் இருக்குதா இப்ப ஒரு கையில பிளாஸ்டிக் அரிசி எடுத்து வச்சுட்டு இன்னொரு கையில அரிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எது பிளாஸ்டிக் எது உண்மையான அரிசின்னு இப்ப அரிசியில யாராவது ஒருத்தர் கலப்பட நான் பண்ணணும்னு நினைச்சா கூட பிளாஸ்டிக் எவனாவது கொண்டு போய் சேர்ப்பானா அதுல என்ன வெயிட் இருக்கு பிளாஸ்டிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அது ஒண்ணு இப்போ இன்னொன்னு மெயினா நீங்க சிம்பிளா திங்க் பண்ணி பாக்குறது என்னன்னா பிளாஸ்டிக் ரைஸ்ல பிளாஸ்டிக்கில் ரைஸ் பண்ணணும்னா உங்களுக்கு செலவாகிற காசு உண்மையான ஒரு அரிசியோட ஜாஸ்தி அந்த மாதிரி இருக்கும்போது எவனாவது பிளாஸ்டிக் அரிசி உண்டு பண்ணி மார்க்கெட்டில் போய் விற்பானா நீங்க இந்த மாதிரி நினைச்சு பார்க்கணும் சரிங்களா ஸோ இது மாதிரி பிசிக்ஸ் பேசிக் ஒரு பண்டமெண்டல் பிசிக்ஸ் இந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தோணும் சரி இவன் சொல்றது பொருளா எல்லாம் தப்பு தப்பா சொல்லி விட்றான் சும்மா மக்களை பீதி அடைய வைக்கிறது அப்படின்ட்டு அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ரைஸ்லாம் இன்னொன்று பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க ஏதோ இந்த சாதம் மாதிரி உருட்டி கீழே போட்டால் பந்து மாதிரி எண்பதுன்ட்டு நான் சொல்கிறேன் நான் நல்லா அரிசியே நல்லா வேக வச்சு இப்படி உழைச்சி சின்ன ரவுண்ட பால் மாதிரி பண்ணிங்கனாலே நல்லா பவுன்ஸ் ஆகும் அது ஏன் பவுன்ஸ் ஆகும் என்ன அதுக்கெலாம் பிசிக்ஸ் இருக்குது அதுக்கு பின்னால பயாலஜி இருக்குது கெமிஸ்ட்ரி இருக்குது எல்லாம் இருக்குது இப்போ உங்களுக்கு வேணும்னா டீட்டெயில் வேணும்னா என்கிட்ட கேளுங்க நான் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் சரிங்களா நார்மல் ரைஸே நல்லா பவுன்ஸ் ஆகும் அது அது வந்து ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ் நீங்க பிளாஸ்டிக் போட்டா இன்ஃபேக்ட் பிளாஸ்டிக் நீங்க சோறு மாதிரி வடிச்சீங்கன்னு வச்சுக்கீங்களே அதாவது தண்ணில போட்டு அது ஒண்ணுமே வேகாது அதாவது வேகிறதுனா என்ன சில அரிசி சின்ன அரிசி இருக்கிற அரிசி அப்படியே உப்பி பெருசா ஆகுது நம்ம வேக வைக்கும் போது நீங்க பிளாஸ்டிக் அரிசியை வேக வச்சீங்கன்னா அந்த மாதிரி உப்பவும் செய்யாத ஒரு மண்ணு நடக்காது சரிங்களா இந்த மாதிரிலாம் நீங்க திங்க் பண்ணி பாக்கணும் யாராவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அவன் சொல்றது உண்மையிலேயே கரெக்டா இல்ல சும்மா பொய்யா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இன்னொன்னு இது வந்து ஒரு விஷயம் சரிங்களா இன்னொரு விஷயம் இப்போ சமீப காலத்துல நம்ம தமிழ்நாட்டில் நடந்ததுதான் சொல்றேன் நான் அரசாங்கம் வந்து இந்த போலியோ வேக்சினேஷன் சொல்லி நிறைய வேக்சினேஷன் பண்றாங்க இல்லைங்களா அது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அதாவது நான் சின்ன பையனா இருக்கும் போது எல்லாம் போலியோலாம் நிறைய இருந்தது இப்போ எங்க வீட்டை சுற்றி பார்த்தா ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க போலியோ அட்டாக் பண்ணி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீ யாராவது ஒரு குழந்தை போலியோ அட்டாக் இருக்குதா அப்படின்னா ஜீரோ வெரி வெரி ஜீரோ நம்ம லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல இது நோ போலியோ கேசஸ் அட் ஆல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க வெரி ரொம்ப ஒரு நல்ல விஷயம் வேக்சினேஷனுங்கிறது இந்த எம்எம்ஆர் எம் ஒன்று ரீசெண்டாக ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க சரிங்களா நம்ம அரசியல கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம் ஏன்னா அது எம்எம்ஆர் நம்மளே பய நம்மளே உருவாக்குறோமா இல்ல இந்தியாலே மேனுஃபேக்சர் பண்றாங்களா இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி எழுப்பினாங்க பட் ஆனா அது மக்கள்கிட்ட ஒரு பீதியடை வைக்கிறதுக்கு சும்மா இதெல்லாம் ஐயோ அது ரொம்ப ஆழ்கொழி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது இது அது அவங்க மருந்து தயாரிக்கிறாங்க சும்மா எல்லாம் அப்படி பொய் பொய்யா சொல்லி மக்களை பீதி அடைய வைக்கிறாங்க என்ன எனக்குலாம் ஒரு மாதிரி அது என்ன ஏன் இப்படி ஒரு மனசாட்சியே இல்லாம மக்கள் இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு மாதிரி ஃபீலிங் வந்தது எனக்கு சோ இப்ப இதெல்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க உங்களால இமீடியட்டா ஒரு கன்க்ளூஷன் வர முடியாட்டாலும் இப்போ நீங்க என்ன பண்ணணும் இமீடியட்டா அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச ஆளுகிட்ட போய் கேட்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர்ட்டியோ இல்ல அந்த மாதிரி வேக்சினேஷனை பத்தி தெரிஞ்ச ஆள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா இமீடியட்டா சொல்லிடுவாங்க இதெல்லாம் பொய்யான விஷயம் அப்படின்ட்டு சரிங்களா இதுக்குன்னு தனி வெப்சைட் எல்லாம் இருக்குது ஆத்தரைஸ்டு வெப்சைட் பாத்துக்கோங்க நான் சொல்றது அதாவது இன்டர்நேஷனலி கிளைம்டு வெப்சைட் இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல அதுல உள்ள வெப்சைட்லேயும் கிளியரா போட்டிருக்காங்க இதிலோட என்ன ரிஸ்க் என்னென்ன வரும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு மக்களுக்கு வேக்சினேஷன் பண்ணா அப்படின்ட்டு கிளியரா போட்டிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம போய் இப்படி பீதி அடைய வச்சு ஒரு நம்ம நம்ம நாட்டில் உள்ள மருத்துவர்களுக்கெல்லாம் ஒரு அவங்களுக்கு இருக்கிற ஒரு என்ன என்கரேஜ் பண்றதை விட்டுட்டு நம்ம இப்படி எல்லாம் பண்ணோம்னா அவங்களுக்கு என்ன மனநிலை எப்படி ஆகும் பாருங்க சரிங்களா இது இதுதான் தான் நான் பேச வந்த டாபிக் என்னன்னா இந்த மாதிரில முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்குது சரிங்களா சோ இதனால ஒரு ரெண்டு மூணு வேண்டுகோள் இன்னைக்கு உங்களுக்கு வைக்கலான் இருக்கேன் அதாவது முதல் வேண்டுகோள் என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் வருது இல்ல யாரோ ஒரு அனுப்பிச்சி விடுறாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜோ இல்ல பேஸ்புக்லயோ பேஸ்புக் போஸ்ட்லேயோ பண்ணாங்கன்னா நீங்க ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னால அதாவது இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு முன்னால நல்லா யோசிச்சு பாருங்க அந்த மெசேஜோட பேக்ரவுண்ட் என்ன அதோட கன்டென்ட் எல்லாம் உண்மையாவே ட்ரூவா அதாவது பொய்யான விஷயங்கள் இருக்குதா இந்த மாதிரி சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது பிளீஸ் ஸ்டாப் டூயிங் தட் அது ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் நான் அதை தான் சொல்லுவேன் சரிங்களா கண்டிப்பா நீங்க திங்க் பண்ணி உங்களால் முடிவு பண்ண முடியலன்னா மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஃபுல் இது தெரிஞ்ச பிறகு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க ஃபார்வர்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி சும்மா டக்குன்னு ஒரு ரெண்டு பட்டன் அமுக்கி விட்டா டக்கு டக்குன்னு ஃபார்வர்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் ஏன்னா அந்த டெக்னாலஜி நைஸ்லி பில்ட் இல்லைங்களா ஸோ அது ஒண்ணுதான் இது ஃபர்ஸ்ட் வேண்டுகோள் என்னென்னு ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி ஃபார்வேர்ட் பண்ணுங்க இது இது ஒன்று செகண்டு இந்த லைக்கு கொடுக்கறது இந்த லைக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணாட்டாலும் லைக்கு கொடுத்தாலே அவங்களோட அப்ஜெக்டிவ் மெட் இல்லைங்களா அது அவங்களுக்கு என்ன வேணும் உங்களோட லைக் வேணும் உங்களோட பேண்ட் வெட் வேணும் அவ்வளோதான் ஸோ அதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க மக்கள் என்ன ஸோ அந்த லைக் கொடுக்கும்போதும் நீங்க பார்த்து லைக் கொடுங்க சும்மா இஷ்டத்துக்கு உங்க யாராவது சரிண்ணா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அனுப்பிச்சி விட்றாங்க அப்படின்ட்டு உடனே சரி அவனும் ஏதோ அப்செட் ஆயிடுவான் நான் லைக் கொடுக்கலனா அப்படின்னு நினச்சிட்டு நீங்க லைக் கொடுக்க கூடாது அது உண்மையான செய்தியை பார்த்து அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா உண்மையா இருந்தா நீங்க லைக் கொடுக்கலாம் ஸோ இது ஒரு வேண்டுகோள் ரெண்டாவது வேண்டுகோள் இது தவிர இந்த மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜஸ்ல நிறைய இந்த கடவுல பேஸ் பண்ணி வரும் அதாவது இந்த மெசேஜ நீங்க அனுப்ச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு பத்து பேருக்கு அனுப்பிச்சு வச்சிங்கன்னா கடவுள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய காப்பாத்துவாரு அதாவது நிறைய பணம் வர்ற மாதிரி பண்ணுவாரு என்னெல்லாமோ எழுதியிருப்பாங்க அதுல உங்களுக்கு அருள் புரியுவாரு நிறைய அப்படி இப்படி இப்படி எல்லாம் இதெல்லாம் ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே கடவுளை பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியாது சரி அதுனா அந்த டிபேட்டுக்கு நான் போகல பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணுங்க அவ்வளோதான் நான் சொல்றது இது போக நிறைய இந்த பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் மெசேஜஸ்லாம் இருக்குது நான் அதை பற்றிலாம் பேசணும்னு பேசலை ஸோ இன்னைக்கு சொன்ன வேண்டுகோள்லாம் நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்னன்றத தெரியப்படுத்துங்க எனக்கு ஏன்னா நீங்க கேட்குற கேள்விகளுக்கு தான் எனக்கு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு எனக்கு புரியும் அப்பதான் நம்மளோட இன்டராக்ஷன்ஸ்லாம் இன்னும் நல்லா ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கலாம் அதாவது எல்லாருக்கும் பயனுள்ள மாதிரி ஸோ உங்கள் கருத்துக்களை கண்டிப்பா நீங்க அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு இந்த சுரங்கத்தில் பேசுறதுக்கு வாய்ப்புகள் நன்றி கூடி உடை பெறுகிறேன் I wanna go.